முயல் ஆமை கதையின் லேட்டஸ்ட் வேர்ஷன். முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வைக்கின்றன. முயல் வேகமாக ஓடினாலும் வழியில் தூங்கிவிட, ஆமை மெதுவாக சென்றாலும் தூங்கும் முயலை தாண்டி சென்று பந்தயத்தில் ஜெயித்து விடுகிறது. நீதி: தலைக்கணம் கூடாது, வேகத்தை விட நிதானம் மிக முக்கியம் ஜெயிப்பதற்கு. வெயிட்! இனிமேதான் கதையே ஆரம்பம். தோல்வியை நினைத்து மனவேதனை அடைந்த முயல், நாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால தான் தோத்து போயிட்டோம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் ஆமையை பந்தயத்திற்கு அழைக்கிறது. ஆமையும் ஒப்புக்கொள்ள பந்தயம் ஆரம்பிக்கிறது. முயல் இடையில் எங்கும் தூங்காமல் ஓடிச் சென்று ஜெயித்து விடுகிறது. நீதி 2: நிதானம் முக்கியம்தான், ஆனால் வேகம் அதைவிட சிறப்பானது. கதை முடிந்துவிட்டது என்று நினைத்தால் அதுதான் இல்லை. காலங்காலமாக கதையில் ஜெயித்து வந்த ஆமையால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இம்முறை அது முயலை பந்தயத்திற்கு அழைக்கிறது. இங்குதான் ஒரு ட்விஸ்ட். பந்தயம் வழக்கமான பாதையில் இல்லை என்று ஆமை சொல்ல, முயலும் அதனால் என்ன, எந்த பாதையாக இருந்தாலும் நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறது. 1, 2, 3, the race started. முயல் இடையில் எங்கும் இளைப்பாராமல் ஓட ஆமை மெதுவாக நகர்ந்து சென்றது. முயல் ஒரு இடத்தில் சடன் பிரேக் போட்டார்போல் நிற்கிறது. பார்த்தால் அங்கே ஒரு ஆறு. அதை கடந்தால்தான் பந்தய இலக்கை அடைய முடியும். ஆற அமர வந்து சேர்ந்த ஆமை அசால்ட்டாக அந்த ஆற்றை நீந்தி கோட்டை தொட்டு பந்தயத்தில் ஜெயிக்கிறது. நீதி 3: நாம் போட்டியிடும் போது எதிரியின் பலம் அறிந்து ஆடுகளத்தை நம் பலத்துக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் கதை முடியவில்லை நண்பர்களே, ப்ளீஸ் வெயிட். ஒரு வழியாக ஆமையும் முயலும் நண்பர்களாகி இருவரும் சேர்ந்து பேசி ஒரு பந்தயம் வைக்க முடிவு செய்கிறார்கள். ஆமை ட்விஸ்ட் வைத்த அதே பாதையில்தான் இந்த முறையும் பந்தயம். முயல் வேகமாக ஓட ஆமை மெதுவாக நகர்கிறது அந்த ஆற்றின் கரை வரை. அதற்கு பின் ஆமை ஆற்றில் நீந்துகிறது. அப்படியென்றால் முயல் ஆமையின் முதுகில். கரை சேர்ந்ததும் மீதமுள்ள தூரத்தை ஆமையை தன் முதுகில் வைத்தவாறு முயல் ஓடி கடக்கிறது. இருவரும் ஒரே நேரத்தில் பந்தய கோட்டை அடைகிறார்கள். இருவரும் வெல்கிறார்கள். நீதி 4: டீம் ஒர்க் வின்ஸ். நண்பர்களே, கணிதத்தில் 1+1=2, ஆனால் வாழ்வில் 1+1=3. அதாவது இருவரின் பலம் சேரும்போது அது ஒரு புது பலத்தை உருவாக்கும். அதனால்தான் நிறுவனங்களில் பணியாட்களை தேர்வு செய்யும் போது அவர்களின் டீம் ஒர்க் திறனை முக்கியமாக சோதிக்கிறார்கள். அலுவலக வேலைகளுக்கு மட்டுமில்லை, வீடுகளிலும் டீம் லிவிங் இருந்தால்தான் ஒரு குடும்பம் சிறப்பாக செயல்படும். குடும்பத்தில் எல்லோரின் பங்களிப்பும் தேவை. எனவே டீம் ஒர்க் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, வாழ்வதற்கும் மிக முக்கியம். இந்த லேட்டஸ்ட் முயலாமை கதையில் வரும் எல்லா கருத்துக்களுமே ஜெயிக்க முக்கியமானவை. நிதானம் முக்கியம், வேகம் முக்கியம், புது புது வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியம். இதைவிட இந்த கதை இறுதியாக உணர்த்தும் யூ வின், ஐ வின் அண்ட் வி வின் அப்ரோச்சும் முக்கியம். மொத்தத்தில் இதுபோல மல்டி ஸ்கில் முக்கியம். அதை கற்றுக் கொடுப்பதும் டீம் ஒர்க்கே. வாழ்க்கையில் முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். முயலாமை மட்டுமே ஜெயிக்காது. முயன்று தோற்றால் அனுபவம், முயலாமல் தோற்றால் அவமானம். வெற்றி நிலையல்ல, தோல்வி முடிவல்ல. முயற்சியை பொறுத்துதான் வெற்றி தோல்வி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹாப்பி.